பாடும் பணி ஒன்று போடும் எப்படி மாப்ள என்ன செய்ய போறீங்க பாட்டுக்காரங்களை பொதுவாவே எனக்கு பிடிக்கும் எனக்கு பாட்டுக்காரங்களை எனக்கு பொதுவாவே பிடிக்கும் நல்ல இசை கலைஞர்கள் இருந்தாங்கன்னா நாடக உலகம் நல்லா காப்பாற்றப்படும் ஆமா எனக்கு பின்னாடி வர இசை கலைஞர்கள் காப்பாற்றணும்னு ஆர்வமா இருக்கிறேன் சரி வரும்போது அருமையான ராகம் உன்னை பாடும் பணி ஒன்று போதும் என்னை வந்து மோதும் சரி சபாம பதனி சாணித பொம்மா மப்ப மாறி எம்னா கல்யாணி எம்னா கல்யாணி தலைமை பண்ண எம்ஜிஆர் கொஞ்ச நேரம் என்னை மறந்தே கமலஹாசன் நாயகத்துல நாயகன் நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம் நீ ஒரு காதல் சங்கீதம் எஸ்பி பாண்டவர்லாம் போய் சேர்ந்தார் எஸ்பி மதுரையில முத முத ஒரு கூட்டம் நடந்துச்சு இரங்கல் கூட்டம் மாமனத்தான் கூப்பிட்டுருந்தாங்க அருமையான ஒரு பிரிய பாடகர் நான் தான் போய் அவரை பாராட்டி பேசினேன் இறந்த அன்னைக்கு அந்த பாக்கி எனக்கு கிடைச்சிச்சு நாடகக்காரனு கிடைச்சிச்சு இசைக்கல்லூரி முதல்வர்லாம் வந்துருந்தாங்க சிவகங்கை மதுரை அவங்களுக்கு கூட கிடைக்கல டீ சாப்பிட்டு கேளுங்க ஏ மாப்பிள்ள டீ சாப்பிட்டு கேளு விஷயம் சாதாரண மாப்பிள்ள வரல என்ன செய்ய போறிய என் மாப்பிள்ள மாதிரி உலகத்துல பெருமை எவனுக்குமே இல்ல எப்படி இந்த உலகம் இருக்கே அத புரி உலகத்தை பிடிக்க முடியுமா கை மண்ணை கூட பிடிக்க முடியாது இந்த உலகத்தை எட்டு காவக்கார இருக்கான் கிழக்க இந்திரன் மேற்க வருணே வடக்க குபேரன் தெற்க யமதருமே ஈசானிய மொழியில ஈசானி கன்னி மொழியில நிருதி அக்னி மொழியில அக்னி பகவான் வாயு மொழியில வாயு பகவான் எட்டு பேரும் அட்டத்திக்கு பாலகருக்கு எட்டு காவக்காரங்க இந்த எட்டு பேரையும் பாக்குறது யார் தெரியுமா ஒரு சின்ன சந்தேகம் மாப்பிள கேளு மாப்பிள உலகத்தை பிடிச்சவரே மாமனார் இல்லையா யாரு மூன்றடிகளை வேண்டும் என்று சொல்லி மாபிளி சக்கரவர்த்தியிடம் கேட்கும் போது அவன் நாராயணன் எப்படி தெரியாது நம்மள மனுஷங்க இல்லையா சாதாரணமான ஆளுகையா அவன் இங்க நம்ம எங்கயா அது மாதிரி எட்டு பேரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறமே ஏனாதி மாப்பிள அங்க நமக்கரங்க இருக்கும்ல ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது அது பூரா சிலதான் உண்மையிலேயே நவகிரகத்தை பாக்குற யாரு தெரியுமா என் மாப்பிள தான் அப்ப என் மாமே இருக்காரு ஒரு ஆம்பளைக்கு முக்கிய விந்து மாப்பிள ஆமா விந்து விட்டாயே பயிலே நொந்து கட்டாயமா கிழவேன் கோமணத்தை இறிக்கட்டுறான் அப்படிமா கிழவேன் அது நல்லா இருந்தா தான் சாதிக்க முடியும் மா நம்மளுக்கு எல்லாம் கீழே போயிட்டு இருக்கு விந்து மாப்பிள்ளைக்கு மட்டும் மேல ஏறிக்கிட்டே இருக்கு கிணு 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 அது அவர் நைட்டுக்கு பிரமச்சாரி அவள திறமையான மாப்பிள்ள வந்திருக்கிறாரு மாப்பிள்ளை வரவேற்கணும் இல்லையா முக்கிய சாப்பிட்டீங்களா சீர்குண்ட செம்பொருச்சிலம்பிசை ததும்புனது சீதல வனசபாத தரிசனம் எனக்கனு தினம் கொடு தென்னியது சித்தியாம்படி முடித்து கார்கொண்ட கண்ணபருவ காலமையில் போலமிருந்த கவிதை மழை தடைபடாமல் கனிவினோடு பொழிய என் வாக்கில் குடிவந்து கருணை நீ பொழிதல் வேண்டும் பார்கொண்ட ஜீவபரி பாலன குணால பிரபாகர ஆனந்த வடிவே பல தேவ கணி வினுத படிக ரத்னாபரண பரிமள வினோத அமுதே நார்கொண்ட அடியர்மன நடனமையிலே பிரம்ம நா வீட்டிருந்த குயிலே நாத சட்பத வேணி வேத புத்தகபாணி ஞானமு தமிழ்வாணி என்ற பெருமைக்குரிய சரஸ்வதி அருமையான பாட்டுக்காரர் அவர் மாதிரி தொண்டை உனக்கும் இல்லையா கேள்வி இருப்பா அதனால தான் மாப்பிள்ளைங்க இந்த தொண்டை அவங்க அப்பனுக்கு அந்த தொண்டைனால மாப்பிள்ளைக்கு தொண்டை என்னை மச்சாம் பா ராஜா மச்சாம் அப்படிம்பார் எல்லாம் தன்னுடைய ஆசி முருகா தீர்மானிட்டார் மாப்பிள்ளை வரவிடுற அஞ்சரை
ஆரியார் என்ன கொடுத்தப்பட்டான் பெருமை குறிய கழுகாசலமாம் எனதருமை நன்மந்தி நாகாட்சிக்கு வந்திடுவாய் சகம ஒரு கருப்பையன் கோயில் வரும்போது என்னாச்சு அப்படின்னா ஒரு வீச்சருவாலை பிடுங்கிட்டார் கையில் கருப்பையன் கோயிலேருந்து அருவாலாம் நட்டு வச்சுருந்தாங்க கண்ணை முஞ்சு போச்சு அப்புறம் பூசாரி மேலே கருப்பையன் இறங்கி டேய் கண்ணு தரேன் கோயில் கட்டுற இடானார் கட்டுற இடம் கட்டினாரா அப்புறம் கண்ணு வந்துச்சான் அது மாதிரி அப்பன் சொன்னார் எங்கள் அப்பன் அப்படி கட்டினான்டா நானும் கோயிலை கட்டினேன் நீயும் கோயிலை கட்டுறான்னாரு நான் பொண்டாட்டிகளை தான்டா கட்டினேன் கோயில் எங்கடா கட்டுறது சரி அது மாதிரி இந்த ராகம் ஆபேரி ராகம் தெம்மாங்கல இப்படி மாப்பிள்ளி காட்டிடுவார் எங்கள் வாழவழி காட்டிடுவார் எங்கள் மாறி மையகத்து பேரறிஞர் எங்கள் வாழவழி காட்டிடுவார் எங்கள் மையகத்து பேரறிஞர் எங்கள் என்னவா என்னண்ணா நாராயணா என்ற நாரத முனியே நாராயணா நாராயணா என்ற பாரத முனியே கரண்ட 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 மனது மயங்குதடி மயங்க மயங்க வைக்காதே குங்குமா பொட்டு மெவச்சிக்க ராமாயி ராயி கழமையா பெருமை
கோபுரத்தில் ரமாயி ரமாயி கோபுரத்தில் தூகுவடி ரமாயி எல்லாம் ஒரே ராகண்ணா அருமை மின்னந்தினாகாச்சி வாழ்ந்திடவே வளமாக ஆதிலம் போற்றுகின்ற நாரத முனியே என்ற நாரத முனியே மாப்பிள்ள மாமனுக்கு அஞ்சர் நிக்கத எங்கெங்க சென்றேன் என்று கேட்ட உடனே அதுக்கு மேல நம்ம சுருக்குமார் எத்தனை சுருக்குமா முடிக்கணும் உங்களை கனியை உன்னை கண்டு வந்திருக்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிடுவோமா மகள் கடிக்கூட்டில் கதடி பங்கனிக்குமேலினைக்கும்ங்கனியை கண்டு மரம் முறித்து யான் கரிந்து Yeah, yeah, yeah.
மாப்பிள ஒரு அருமையான மூணு ராகம் பண்ணார். ஒரு பெரிய கிழவி ஒருத்தி இருந்தா, என் பெரிய மாமியாவ. அவதான் என் கேபி சுந்தராம்பாள் கொடுமுடி கோகிலாம். ஆமா, அவ கூட நான் 50 வருஷம் முன்னாடி 16 வயசுல நான் சேர்ந்து பாடினேன். அவ கூட அவ பாடின ராகம் தான் இந்த மெட்டு. அஞ்சரை காமிங்க. சரிகம பத சின்ன குடி மாப்பிள்ள இந்த காம்போஜி ராகம் சரிமா பதசா சனிதபமகாரிசா இந்த ராகம் சாவேரிங்கிற ராகம் இரண்டையும் பாடிட்டு மாப்பிள்ள அப்படியே சிந்து பேருக்கு தாவிட்டார் மத்தியமத்துல சமா அப்படி போயிட்டார் கிளவி பண்ண அதே ராகம் அதே ராகத்தை சின்ன மாமியா பண்ண சின்ன மாமியால தெரியாதா அதே மனோரமா என்னைய பெரிய மனுஷன் குழந்தை செல்லாமல் வேடுவனாக சென்று அன்னவளை மானையம் போங்க
ரொம்ப அசிங்கமா இருக்கும். நான் கூட போனாலும் கூட வேற மாதிரி நினைப்பாங்க. அது நீங்க சுத்தமா அவுத்து போட்டு போனீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும் மாப்பிள. இல்லையா மாப்பிள, பழனி பக்கத்துல நாடகம். சரி, பழனி தான் அப்படி போதா பழனி மலை தெரியும். என் நாடக பெட்டி ஆட்டையை போட்டாங்க. அப்புறம் என்ன செய்யற கோமனை கட்டிட்டு முருகா 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 அவன் பக்கத்துல கோமணத்தோட நிக்கிறது பெரிய பாக்கியமா இல்லையா? சென்று வாருங்கள். அன்னவளை திருமணம் முடிந்து எட்டு வகை திருமணத்திலே காந்தரோ மணிமன்ற கடிமணம் புரிந்து இந்த கந்தன் இந்த நாரதனுக்கு மாப்பிள்ளைய விருப்பம் தான் என் விருப்பம், உங்க விருப்பம் தான் என் விருப்பம். அப்படியா? மாப்பிள்ளைகளுக்கா நான் எதை வேணாலும் செய்யறேன். மாப்பிள்ள நீங்க வந்தாலே உயிர கையில பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன் ஏன் அப்படின்னா பாடாதான் வந்தா உங்கட்ட எனக்காக நான் சொல்லல, இந்த மக்கள் நல்லா இருக்கணும். சோத்தையும் போட்டு காசையும் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த தாய்மார்கள் நல்லா இருக்கணும் இல்லையா? இப்ப ராகத்தை உயிரை விருந்து பாடுறீங்க இல்லையா? கண்டிப்பா ராவணேஸ்வரன் பாடி ஈஸ்வரன் மயக்கின ராக அந்த காம்போதி முத பாடினீங்கள. அப்ப அந்த இசைக்கு மதிப்பு தர அந்த நாரதையும் கூட அப்படி பாட முடியல. இசை சொல்லுது, நாரதற்கு நயம்பட உரைத்த நாவன்மை கொண்ட பொண்ணு கவி சக்கரவர்த்தி கம்பர் பாடுறாரு. அந்த ராகத்துல கேபிஎஸ் பாடினா அதைத்தான் நீங்க பாடினீங்க. மாங்கனிக்கு தென் அவங்க ஞான பழத்தை புரிந்து பாடினா நீங்க மாங்கனிக்கு தென்கதலி வன்கணிக்கு சங்கீத ஞானம்ங்கிறது நிறைய இருக்கு. இருக்கு, அதுல கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். இருக்கு. அதாவது உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. யார் யாருக்கு எது கிடைக்குமோ அது கிடைக்கும் கண்டிப்பா. அவன் பாடம் கேட்கிறான், சுவாமி அந்த கைலைநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம் கேட்கிறான். எல்லாம் ஆளு கொண்டு கேட்கிறாங்க, அவன் மட்டும் பொண்டாடி அதை கேட்கிறான். பரமேஸ்வரனையும் வசம் பண்ணையே என்ன ராகம் யா? நிறைய பேசின விடிஞ்சு போயிருக்காது. அதுக்கு மேல நான் பண்ணா எனக்கு அந்த இல்ல இல்ல, இது வந்து ரெண்டு பேரும் அனாத பாட்டு தான். இன்னொன்னு சொல்லணும் முக்கியமா, இந்த ரெண்டு கட்டத்துக்கு என கொடுக்கற ஒரு ஆள் இருக்கு, தெஞ்சியேந்தல் பாலச்சந்திரன். சொல்லுங்க. இன்னொரு ஹார்மோனியக்கார என்ன ஓடியே போயிருவேன், ஒண்ணுக்கு வந்துடுவேன். இங்க தான் உயிரமா இருக்கேன். என்ன மாப்பிள, இல்ல பாலச்சந்திரன் பாராட்டணும். எந்த சுதிச்சு உங்களுக்கு வள்ளி காத்துக்கிட்டு இருக்கா? நீங்க எவ்வளவு சென்று நட்டமிடுதல் உட்கார்ந்து பாவத்தை நினைங்க. அது விஷயம் இருக்கு. அப்புறம் சென்று வாங்க மாப்பிள்ள. நன்மையாக முடித்து நம்மளால முடிஞ்சது இல்ல, முடிஞ்ச அளவு தள்ள முடியும். அதுக்கு மேல நம்ம தள்ள முடியுமா? எவ்வளவு பெரிய உருவம் காரணத்தினாலே அடுத்த காலகட்டத்திற்காக வழியை பார்க்கலாம் என்றாலும் வள்ளிக்கு ஐயா சொன்ன மாதிரியே பெரிய ஒரு சங்கீத வித்வான், எல்லா ராகங்களும் தெரிஞ்சவர். அவரை உண்மையாவே அதை கேட்க விட்டு தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம். நம்மளாம் சும்மா கேள்விங்க ஆனந்த் தான், உண்மையை ஒத்துக்கிறதுனால தவறு கிடையாது. அது போல இப்படி ஒரு பெரிய சாம்பவங்கள் இன்னமும் அந்த மாதிரி ஆளுகிட்ட தெரிஞ்சுக்கணும் நிறையா. ஆமாம், அப்படின்னா உண்மையாகவே நாலாம் இனிமேல் இவரை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நினைக்கணும். அது எப்படின்னா தான் சரியாக வரும். ஆக அப்படி ஒரு இருந்தாலும் ஒரு கேள்வி ஞானம்னு இருக்கு, அதை வச்சு பாடிக்கிட்டு இருக்கேன். அதனால்
இடைகளில் இடமை துடி